வரலாறு காணாத மாணவர்களின் இளைஞர்களின் அந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்திற்கு பின்னர் மத்திய அரசும் மாநில அரசும் பணிந்தன. ஆறு நாள் வரையில் அனுமதித்துவிட்டு ஏழாவது நாள் ஒரு மணி நேரத்தில் களைய வேண்டும் என்று ஆணையிடுவது ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனோநிலையை வெளிப்படுத்துகிறது. சமூக விரோதிகளால் தேச விரோதிகளால் இந்த வன்முறை வெடித்தது என்று திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். தேசிய கொடியை எரிப்போம் என்று சொன்னதால் இந்த வன்முறை வெடித்தது என்கிறார்கள். யாரும் தேசிய கொடியை எரிக்கவில்லை. பிரதமர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் விமர்சித்தார்கள் என்பதால் அவர்களை சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. காவல்துறை 4-5 நாட்கள் கழித்து இப்போது சில ஆதாரங்களை காட்டுவதாக கூறுகிறார்கள். ஒருவேளை காவல்துறை கிராஃபிக்ஸ் செய்திருக்கலாம். மக்களுக்கு கிராஃபிக்ஸ் செய்ய தெரியாது. வழக்கமாக 10 பேர் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தில் கூடினால் சட்டவிரோத கும்பல் என்று வழக்கு பதிவு செய்கிற காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் திரளுவதற்கு அனுமதித்தது ஏன் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது அவர்கள் விரும்பினால் 100,000 பேர் திரளுவதற்கும் அனுமதிப்பார்கள். அவர்கள் விரும்பவில்லை என்றால் 2 பேர் கூட கூடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஜல்லிக்கட்டு விவகாரத்திலும் கூட மத்திய அரசு அலட்சியப்படுத்தியதன் விளைவாக தமிழக மக்கள் கொந்தளித்து எழுகிற ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிற நிலை ஏற்பட்டது. வரலாறு காணாத மாணவர்களின் இளைஞர்களின் அந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்திற்கு பின்னர் மத்திய அரசும் மாநில அரசும் பணிந்தன. அதில் திடீரென்று காவல்துறையினர் திரண்ட மக்களை கலையும்படி வற்புறுத்தி வன்முறையில் இறங்கினர். 6 நாள் வரையில் அனுமதித்துவிட்டு 7வது நாள் ஒரு மணி நேரத்தில் களைய வேண்டும் என்று ஆணையிடுவது ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனோநிலையை வெளிப்படுத்துகிறது. வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு சமூக விரோதிகளால் தேச விரோதிகளால் இந்த வன்முறை வெடித்தது என்று திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். தேசிய கொடியை எரிப்போம் என்று சொன்னதால் இந்த வன்முறை வெடித்தது என்கிறார்கள். யாரும் தேசிய கொடியை எரிக்கவில்லை. ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை வைத்து முகத்தை துடைத்தார் என்பது அனைவரும் பார்த்த காட்சி. பிரதமர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் விமர்சித்தார்கள் என்பதால் அவர்களை சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த வன்முறை வெறியாட்டம் குறித்த உண்மைகளை அறிவதற்கு குற்றவாளிகளை வன்முறை செய்த காவல்துறையை சார்ந்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க ஏதுவாக நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும். பணியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறோம். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்கிற போது நடத்திய வன்முறையை அந்த நொடிப்பொழுதிகளிலேயே சமூக வலைத்தளங்களில் மக்கள் பரப்பினார்கள். காவல்துறை 4-5 நாட்கள் கழித்து இப்போது சில ஆதாரங்களை காட்டுவதாக கூறுகிறார்கள். ஒருவேளை காவல்துறை கிராஃபிக்ஸ் செய்திருக்கலாம். மக்களுக்கு கிராஃபிக்ஸ் செய்ய தெரியாது. பொதுமக்கள்தான் சமூக வலைத்தளங்களில் காவல்துறையினரின் வன்முறை வெறியாட்டங்களை அவ்வப்போது பரப்பினார்கள், காட்சியை எடுத்து பரப்பினார்கள். அது 100 விழுக்காடு உண்மை. காவல்துறை திசை திருப்ப மீண்டும் முயற்சிக்கிறது. தொடக்க நாளிலேயே அந்த இடத்தில் போராட்டக்காரர்களை அரசு அனுமதித்ததிலும் கூட ஒரு உள்நோக்கம் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. வழக்கமாக 10 பேர் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தில் கூடினால் சட்டவிரோத கும்பல் என்று வழக்கு பதிவு செய்கிற காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் திரளுவதற்கு அனுமதித்தது ஏன் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் 5 நாள் 6 நாள் என்று தொடர்ந்து லட்சக்கணக்கானோரை அனுமதித்துவிட்டு உடனடியாக அவர்கள் அந்த இடத்திலிருந்து களைய வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பது எந்த வகையில் நியாயமானது? அவசர சட்டத்தில் பாதுகாப்பு உண்டா இல்லையா என்கிற அச்சம் போராட்ட களத்தில் நின்றவர்களுக்கு இருந்தது என்றால் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. 6 நாள் பொறுத்தவர்கள் 7வது நாள் பொறுத்திருந்தால் என்ன குடிமுழுகி போய்விடும்? ஆக ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த போராட்டத்தையும் அனுமதித்திருக்கிறார்கள். உள்நோக்கத்தோடு இந்த போராட்டத்தில் வன்முறையை ஏவியிருக்கிறார்கள். மீண்டும் மாணவர்களோ இளைஞர்களோ கூடிவிடக்கூடாது என்பதற்காக
இந்த வன்முறை வெறியாட்டத்தை திட்டமிட்டு நடத்தியதாக தெரிகிறது. அப்பாவி தலித்துகளும் மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலே அவர்கள் வசிக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே புகுந்து காட்டுபிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நடுக்குப்பம், மாட்டாங்குப்பம், ரூதர்புரம், மீனம்பாள்புரம், சிவராஜபுரம் என்று பல்வேறு பகுதிகளில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு நடத்திய வன்முறை இது. இதை திசை திருப்பக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுவும் ஒரு அரச வன்கொடுமை என்றுதான் கூற வேண்டும். மெரினா கடற்கரையில் இப்போது அவர்கள் தடை விதித்திருப்பதற்கு காரணம், மீண்டும் மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு முத்துக்குமார் நினைவு நாளான ஜனவரி 29 கூடுவதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்களை பரப்பினார்கள். ஆக மறுபடியும் மெரினாவில் மாணவர்கள் இளைஞர்கள் கூட போகிறார்கள் என்று இந்த தடை ஆணையை பிறப்பித்திருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் சென்னையில் எந்த இடத்திலும் யாரும் கூட முடியாது என்கிற அளவுக்கு அவர்கள் தொடர் தடை ஆணையை பிறப்பிப்பார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. இந்த தடை ஆணையை திரும்ப பெற வேண்டும். அதாவது அவர்கள் விரும்பினால் 100,000 பேர் திரள்வதற்கும் அனுமதிப்பார்கள். அவர்கள் விரும்பவில்லை என்றால் 2 பேர் கூட கூடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இதுதான் அரசின் அணுகுமுறை. மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா அரசு ஈடுபடும் என்று இப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தேர்தல் நடைபெறுகிற போதெல்லாம் இப்படிப்பட்ட கோஷங்களை எழுப்புவது பாரதிய ஜனதா கட்சியினரின் வாடிக்கையாகும். அயோத்தியாவில் பதற்றத்தை உருவாக்குவது, மதவாதத்தை தூண்டுவது, அதன் அடிப்படையில் அரசியல் ஆதாயத்தை தேடுவது பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட நாள் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. கேரள அரசு பாம்பாற்றின் குறுக்கே, பவானி ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. சில இடங்களில் வேலையை தொடங்கிவிட்டது. இதனால் மேற்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த முயற்சிக்கு எதிராக தமிழக மக்கள், அரசியல் கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அதனை தடுப்பதற்கு மத்திய அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. வழக்கம் போல வேடிக்கை பார்க்கிறது. இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகள் கேரள மாநில அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகளும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். தமிழகம் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. இன்றும் அந்த அவலம் தொடர்கிறது. குறைந்தது 39,000 கோடி இழப்பீடு வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசு வாரதா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கே இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை. வறட்சியால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. தமிழக அரசின் கோரிக்கைகள் அனைத்தையுமே அலட்சியப்படுத்தும் போக்கில் மத்திய அரசு இயங்குவது வேதனை அளிக்கிறது. வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலித் மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. அரியலூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். அரியலூரில் நந்தினி என்கிற இளம் தலித் பெண் 5 பேர் கடத்தி சென்று பாலியல் வல்லுறவு கொண்டு கொடூரமாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் மாப்புடையூர் கிராமத்தைச் சார்ந்த சூரியகலாவை 5 பேர் அதேபோல கடத்தி சென்று பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெறுகிற சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன.